அபிஷேகத்தால் நிரப்புமையா பரிசுத்தத்தோடு ஆராதித்தீடு சுத்திகரியும் தூய ஆவியே பரிசுத்தத்தோடு ஆராதித்தீடு சுத்திகரியும் தூய ஆவியே யேசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா எந்த உதடுகள் இன்று தொடுமே யேசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா எந்த உதடுகள் இன்று தொடுமே பிதாவே குமாரனே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய திருத்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உம்மை துதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆண்டவரே வணங்கி கும்பிடுகிறோம் ராஜா ஆராதனைக்கு தலைவராக இருக்கிறீர் தேவன் தாமே இந்த நாளிலே இந்த ஆராதனையை நீர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்கள் துதியை தொழுகையை கொண்டு உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதைப் போல நாங்கள் பலப்படுத்தப்படவும்
आंडवरे उम्मुडिये देवीक प्रसन्नम इंद नेर मुदल कोंड आराधने मुलुवदुलं आलगे शेवदेक्क मयाणिक्रम येशुवें मूलं जबिक्रों नल्ल पिदावे आमेन।
வாசம் செய்பவரே ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த தெய்வம் சேரக்கூடாத ஒடியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே நம்ம ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்த வேறு நாமம் இல்லை சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த தெய்வம் நீரே பரிசுத்த தெய்வம் Thank you.
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவையின் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவையின் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர் சேரக்கூடாவொழிதனு வாசம் செய்பவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர் சேரக்கூடா ஒளிதனு வாசம் செய்பவர் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஆதியும் அந்தமும் மாணவர் இவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர் ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர் இருந்தவரும் பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த நமத்திலும் மேலானவர் முடங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் எல்லா நமத்திலும் மேலானவர் முடங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் துதி கன மகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே துதி கன மகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே பரிசுத்தத்தோடு நம்மை ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே
ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் ஒரு விஷயம் உம்முடைய வார்த்தையிலே காத்திருக்கையிலே தேவன் தாமே உம்முடைய வார்த்தை கொண்டு இந்த நாளிலே ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற சித்தம், நீர் வைத்திருக்கிற உம்முடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேறுவதற்கு எங்கள் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதத்திலே பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை தங்கட்டும், உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும், உம்முடைய நாமம் மகமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, நாம் இந்த நாட்களிலே பரமண்டல ஜெபத்தை குறித்து சில காரியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையிலே மத்தேயு 6:9-13 வரை காண்கிற அந்த உள்ளடக்கத்தில் உம் சித்தம் செய்யப்படுவதாக என்கிற தலைப்பிலே நாம் சில காரியங்களே பார்ப்போம். We are considering together the Lord's Prayer found in Matthew chapter 6:9-13. And today we are going to meditate on Your will be done. The question that rises in our midst is, what is God's will for us? தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் என்னவென்று அநேக தரம் நாம் கேட்கிறோம். தேவனுடைய சித்தம் என்று சொல்லும்பொழுது பிரியமானவர்களே, தேவன் பிரியப்படுகிறவைகள், தேவன் விருப்பமாய் இருக்கிறவைகள், தேவனுக்கு ஏற்ற காரியங்கள், இவைகள்தான் தேவனுடைய சித்தம் என்று நாம் அறிந்து கொள்ளுவோம். ஆக இந்த இந்த பரலோக ஜெபத்திலே இயேசுவானவர் கற்றுக் கொடுக்கிறார், உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, அல்லது உம்முடைய சித்தம் வருவதாக, அல்லது உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று கூட நாம் பார்க்கலாம். The Bible says, Your will be done. You can see it in different forms. Your will be fulfilled. Your will be completed. It's God's desire. All of what God desires in our life is defined as God's will. So we will have a lot of agendas and plans in our lives. We want to do something for God, and we always think in terms of our needs as Christians. But God expects more than that. நம்ம வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, நாம் பல தேவைகள், பல காரியங்கள் ஆண்டவருக்கென்று செய்ய வேண்டும், அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து கொண்டு இருக்கையில் இப்படிப்பட்ட காரியத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? நாம் தேவனுக்கென்று எடுத்து செய்வோமானால் உண்மையிலே அவர் என்ன விரும்புகிறார் என்ற எதில் அவர் விருப்பப்படுகிறார்? We need to acknowledge His will and do His will. தேவனுடைய சித்தத்தை நாம் அறிக்கை செய்வதும் அதே சித்தத்தை நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய சித்தம் ஒருபோதும் நம்முடைய சித்தத்திலே அது மோதக்கூடாது. His will in our life must not contradict our will. We always have our own wills and God's will. And therefore, if we don't acknowledge and we don't do His will, it will contradict, conflict with our will. அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நாம் செய்வோமானால் அது ஒருபோதும் நம்முடைய சித்தத்தில் அது மோதாது என்று பார்க்கிறோம். So it is God's will that in everything be done and acknowledged. And therefore, we need to align our lives to the will of God. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே பிரியமானவர்களே, ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுடைய சித்தத்தின்படிதான் நடக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நம் சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தமே நாம் நாட வேண்டும். Seeking God's will, not our own. It is important to seek God's will in every part of our life, of our indulgence, of our applications. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். திருமணம், திருமணத்தை குறித்து ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு சமயத்தில் இரண்டு, அதாவது ஒரு
ஆணும் பெண்ணும் வாலிப பெண்ணும் வாலிப மகனும் அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விரும்பினார்கள். இருவரும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த சகோதர இடத்துல இந்த பெண்ணிடத்துல அவர் உருக்கமாக சில காரியங்களை சொல்லுகிறார். இந்த மனுஷனை நீ திருமணம் செய்யக்கூடாது என்று. அப்போ இந்த மகள் வந்து அவனை அதிகமாய் நேசித்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் உணர்த்த செய்தபடி அந்த திருமணத்தை அவள் மறுத்தாள், எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். சில நாட்களுக்கு பிறகு அல்லது சில மாதங்களுக்கு பிறகு இதே மனுஷன் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். அவர் திருமணம் செய்த பிறகு இந்த முதலாவது பெண் என்ன கேள்விப்பட்டால், என்ன பார்த்தால் என்றால், வீட்டிலே இந்த மனுஷன் தம்முடைய மனைவியை கொடூரமாக வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம். We find in this illustration that a boy and a girl, a young boy or young girl, they loved each other and they wanted to commit each other to marriage. But somehow the Holy Spirit prompted this young lady, do not be hasty, do not rush into this marriage. It's better for you to reject this marriage. And so this young lady told the man, I'm not prepared to marry you. And so they broke off. Later, this young man got married to another girl. And this girl found out that the lady, the girl whom he married, was going through difficulties as he was virtually tormenting or treating her very badly in their married lives. And therefore, we find that seeking God's will in all your aspirations, நம்முடைய எல்லா முயற்சிகளிலே, எல்லா திட்டங்களிலே, எல்லா தீர்மானங்களிலே தேவனுடைய சித்தத்தை நாடுவது நல்லது. இது கட்டளை மாத்திரமல்ல, இது நம்முடைய சொந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய வசனத்திலே தேவ சித்தத்தை குறித்து நான் பார்ப்பது என்னவென்றால், மூன்று விதத்திலே தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு செய்யப்படுவதற்கு கர்த்தர் அங்கே உரைக்கிறார். The Bible depicts three forms of how we need to discern God's will. Firstly, in our calling. Secondly, in our sanctification, growth in our spiritual life. And thirdly, in thanksgiving to God. மூன்று காரியங்கள். முதலாவது, நம்முடைய அழைப்பிலே தேவனுடைய சித்தம், நம்முடைய பரிசுத்த ஜீவியத்திலே தேவனுடைய சித்தம், நாம் அவருக்கு நன்றி செலுத்துவதிலே தேவனுடைய சித்தம். இதில் நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய அழைப்பு. தேவன் நாம் எல்லோரும் நீதிமான்களாய், நாம் எல்லோரும் தேவனுக்கு ஏற்ற நற்கிரைகளை செய்யும்படி அதன் மூலமாய் தேவனுடைய சித்தம் நிறைவேற நம்மை அழைத்திருக்கிறார். இது நிமித்தம் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆக நாம் வாழ்கின்ற அந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் பரிசுத்த பவுலை போல அவர் சொல்லுகிறார், நான் பாவியாக இருந்தும் நான் நீதிமானாக்கப்பட்டேன், என்னுடைய அழைப்பு நீதியோடு வாழ்வதற்கு ஆனப்படினாலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அவருடைய அழைப்பே தேவனுடைய நோக்கத்தை தேடி நாடி அதை நிறைவேற்றுவதற்கு என்று பார்க்கிறார். இதற்கு கீழ்ப்படிதல் என்பதற்கு அர்த்தம், All of us have been called to lead a life of righteousness, depicting or reflecting the righteousness of God. Everyone has that call. Called to lead a righteous life. And therefore, God seeks that this calling will be filled with His purpose. That means seeking to do His purpose. And what is His purpose? To live rightly or justly before Him. And therefore, when we live justly before Him, it will lead us to obey His word. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இது தூண்டுகிறது. இரண்டாவது காரியத்தில் நாம் சிந்திப்பது, நம்முடைய பரிசுத்தத்துக்கு தேவனுடைய சித்தம்.
தேவன் பாருங்க, முதலில் நம்மை அழைத்திருக்கிறார், இரண்டாவது அந்த அழைப்புக்கு தொடர்ந்து நாம் பரிசுத்தத்திலே நாளுக்கு நாள் வளர்வதற்கு அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஒன்று தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தவான்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 Thessalonians 4:3 For this is the will of God, even your sanctification. Sanctification means the process of growing daily, a holy walk with God. That means every day you grow in holiness before God. ஆக நாம் பரிசுத்தத்திலே வளரும்படி, தேவனுக்கு ஏற்ற விதத்திலே பாவம் செய்யாதபடி, அசுத்தத்தை விட்டு பரிசுத்தத்திலே நாம் ஜீவிக்கும்படி தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த அழைப்பிலே மூன்றாவது, இப்போ முதலாவது அவருடைய அழைப்புக்கு நாம் பரிசுத்தமாய், ரெண்டாவது அந்த அழைப்போடு பரிசுத்தமேல் பரிசுத்தமாக வளர்வதற்கு அவருடைய சித்தமாய் இருக்கிறது, மூன்றாவது அப்படிப்பட்ட பரிசுத்தத்தில் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்கும்படி தேவன் அவருடைய சித்தமாய் நம்மை வைத்திருக்கிறார். Firstly, we saw that our calling is His will. He has called us by His will. And because He has called us by His will, He expects us to walk holy before Him. Holiness after holiness, grow in holiness, sanctification. And when we grow in this sense of holiness, we see in our lives that we are able or enabled to give thanks to God for everything, whether in happy moments, sad moments, adversity or happiness, we give thanks. 1 Thessalonians 5:18, in everything give thanks, for this is the will of God in Christ Jesus concerning you. Very interesting, watch, I repeat, in everything give thanks, for this is the will of God in Christ Jesus concerning you. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். வேதனை நேரத்தில் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்போ குறிப்பாக இந்த COVID-19 இந்த வைரஸ் நாட்களிலே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். பல பாடுகள், வறுமை, பணம், வேலை இதெல்லாம் இருந்த போதிலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீ எனக்கு நன்றி உள்ளவனாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவனாய் இருக்கிறவளாய் இரு என்று அவர் சொல்லுகிறார். ஸோ கிவ் தேங்க்ஸ் டு ஹீம். ஐ வாஸ் ஜஸ்ட் கோட்டிங் அபவுட் த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், த COVID-19. ஸோ மச் ஆஃப் ஹார்ட்ஷிப், ஸோ மச் ஆஃப் டிஃபிகல்டிஸ், மணி, எம்ப்ளாய்மெண்ட், ஸோ அண்ட் ஸோ ஃபோ. பைபிள் சேஸ் இன் ஆல் திங்ஸ், ஈவன் இன் அட்வர்சிட்டி, கிவ் தேங்க்ஸ் டு காட். ஸோ வென் வி கிவ் தேங்க்ஸ் டு காட், இட் சார்ட் ஆஃப் டேக்ஸ் அவர் மைண்ட் ஆஃப் ஃப்ரம் ஆல் த ஃபியர்ஸ், பெயின்ஸ் அண்ட் பிட்டி. இட் ஸ்ட்ரெங்தன்ஸ், கம்ஃபர்ட்ஸ் அண்ட் எடிஃபைஸ் அவர் ஸ்பிரிட். இப்போ பாருங்கள், சங்கீதக்காரன் தாவீது 34:1 அவர் சொல்லுகிறார், என் கர்த்தரை எக்காலத்திலும் எந்நேரத்திலும் நான் ஸ்தோத்திருப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். Psalm 34, David sings this way, I shall bless the Lord at all times. I shall give thanks to God in all times. I shall praise the Lord at all times. For He has put His praise in my mouth. தாவீதுடைய சூழ்நிலை வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் ஆபத்தில் இருந்து. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் கர்த்தரை அவன் ஸ்தோத்திரிக்கும் பொழுது அவன் உள்ளே இருந்த பயம் எடுக்கப்பட்டது, அந்த வேதனை எடுக்கப்பட்டது, அவன் அவனை குறித்து பரிதாபப்படுகிற அந்த சூழ்நிலையும் எடுக்கப்பட்டது. ஸோ டேவிட், when he kept praising God and giving thanks to God, the fear that he had vanished, the pain
and the pity, the self-pity that he had also diminished. And in turn, he strengthened him, comforted him, and edified him when he was in the will of God. அப்ப அவனை பலப்படுத்தியது, அவனை உற்சாகப்படுத்தியது, அவனுக்கு ஆறுதலாக இருந்தது எப்பொழுது அவன் கர்த்தரை அப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் ஸ்தோத்திரிக்க பொழுது. வசனம் சொல்லுவதை போல நீ எல்லா சூழ்நிலையிலே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லப்படுகிறது. God's will in our prayer. நம் ஜபத்தில் தேவனுடைய சித்தம். Prayer can help us discern God's will. ஜபங்க ஜபத்தின் மூலமாய் தேவனுடைய சித்தத்தை நாம் பகுத்தறிய முடியும் என்று பார்க்கிறோம். You see, God doesn't move with our agendas. God moves with His agenda in our lives. He moves according to His purpose and His plans. தேவன் நாம் ஜெபிக்கும் பொழுது பிரியமானவர்களே அவருடைய சித்தம் எப்படி வெளிப்படுதுனாக்கா, தேவன் வந்து அவருடைய நோக்கத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய பிரயாசத்தின்படி, அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்க வேண்டுமோ தம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தான் தம்முடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுகிறார். When we submit our petitions, His will is ultimately done. நம்முடைய தேவைகளை, நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கரத்திலே நாம் வைக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய சித்தம் இந்த காரியங்களிலே வருவதாக என்று சொல்லும்பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட ஜபத்தை கேட்டு அந்த சித்தத்தை அவர் நம்மிலே நிறைவேற்றுகிறார். ஞாபகம் இருக்கட்டும் பிரியமானவர்களே, நாம் இரண்டு சித்தத்தை குறித்து பேசுகிறோம். ஒன்று வந்து நம்முடைய சித்தம். We all have a will. The will say what we want to do or what we won't do. The right, the authority. நமக்கு இருக்கிற சித்தம் வந்து பிரியமானவர்களே அது தூண்டும், இது செய்யலாம் இது செய்ய வேண்டாம் என்று. இயேசுவானவர் சிலுவையிலே செல்வதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் அவர் சொல்லுகிறார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை எடுத்து போடும் என்று சொல்லுகிறார். அதாவது அவரை எதிர்நோக்கி வருகின்ற அந்த கொடூரமான அந்த அந்த சிலுவை பாடு மரணத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். இருப்பினும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. Before Jesus went to the cross, he was praying in the Garden of Gethsemane. Father, if it is your will, take away this cup of wrath, meaning his suffering and his death on the cross. That was his will. His will struggling with the will of the Father. And yet he says, yet it is not my will that this wrath be moved. Let your will be done. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். The Holy Spirit helps us to understand God's will. தேவனுடைய சித்தத்தை நாம் முழுவதுமாய் அறிய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மாத்திரமே அந்த சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார், உதவி செய்வார். தேவனுடைய சித்தத்தை அறிய பரிசுத்த ஆவியானவர் உதவுகிறார் என்று பார்க்கிறோம். ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். For as many as are led by the Spirit of God, they are the sons of God. Romans 8:14. So the Holy Spirit is very clear in His purpose to lead His children through open doors and through closed doors. சில சமயத்தில் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்முடைய பிரயாசங்களிலே குறுக்கிட்டு சில வாய்ப்புகள் அல்லது சில கதவுகளை அவர் பூட்டி விடுவார், சாத்தி விடுவார். சில சாத்தப்பட்ட கதவுகளை அவர் திறப்பார். அப்போ நாம் எதிர்பார்த்து கொண்டு செல்லுகிற அந்த திறந்த வாசலை நம்முடைய சித்தத்தில் செய்யும் போது அவர் அதை ஒதுக்கி தம்முடைய சித்தத்தில் வேறு ஒரு கதவை தேர்ந்து வேறு ஒரு வாய்ப்பை கொடுத்து
அதில் பிரவேசிக்கும்படி ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். சில சமயத்தில் நாம் வேலையை குறித்து சிந்தித்துக்கொண்டிருப்போம், அல்லது அழைப்பு அல்லது காஸ் ஆஃப் ஸ்டடீஸ் என்ன படிப்பை குறித்து நாம் சிந்தித்து கொண்டு இருப்போம். அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஐ ஹவ் ஷேர்ட் வித் தீஸ் வித் யூ ஏர்லியர் தட் வென் ஐ ஃபினிஷ் ஸ்கூலிங் ஐ ஹேட் அம்பிஷன்ஸ் டு பிகம் அ பேங்கர் ஆர் அ டீச்சர் பட் தட் வாஸ் நாட் காட்ஸ் வில். த ஹோலி ஸ்பிரிட் ரீடைரக்டட் மை பாத்ஸ், ரீடைரக்டட் மை அம்பிஷன்ஸ், redirected my aspirations to one which was close to God's heart and that is to be his servant. பாருங்க, தேவன் நம்முடைய அழைப்பிலே, அதாவது நம்முடைய படிப்பின் விஷயத்திலே, வேலை விஷயத்திலே, நமக்கு இதுதான் பிடிக்க தூண்டும் இல்லையா. சாட்சி சொன்னதை போல, என் படிப்பை முடிந்த பிறகு நான் ஒரு பெரிய வங்கியில் பேங்க்ல வேலை செய்யலாம் என்று நான் சிந்தித்தேன். ரெண்டாவது ஒரு டீச்சராக, ஒரு குருவாக வேலை செய்யும் என்று நினைத்தேன். ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவருடைய ஆவியானவரை கொண்டு என்னுடைய சித்தம் இல்லாதபடி, என்னுடைய பிரயாசங்கள் இல்லாதபடி அந்த கதவுகளை அவர் மூடி இன்னொரு கதவை அவர் திறந்து அவருடைய ஊழியக்காரனாக நான் செல்ல வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்திருக்கிறார். ஆக நம்முடைய சித்தம் பெரிதல்ல, பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகிற அந்த சித்தத்திலே நாம் இணங்கி செய்ய வேண்டும். இப்படி பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை நாடுவதற்கு, செயல்படுவதற்கு, நிறைவேறுவதற்கு அதை செய்வாரானால் இங்கே சத்ருவானவன் ஏமாற்றப்படுகிறான். தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இஸ்ன் இட். When we yield our will to the Spirit of God, when God takes over and leads you in His will, in His open door, this would mean that the devil will be deceived. And knowing this, that we are walking in the right direction, in the right will of God, means that will lead us to obey Him, to be humble before Him, and to be depend upon Him completely. ஆக உம்முடைய சித்தம் செய்வதாக, செய்யப்படுவதாக, நிறைவேறுவதாக என்று நாம் சொல்வோமானால், அவருடைய சித்தத்திலே நாம் செல்லும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு இந்த சித்தம், தேவனுடைய சித்தம் நம்மை தூண்டும். அப்படி நாம் கீழ்ப்படிந்து செல்வோமானால் கர்த்தருக்கு ஏற்ற ஜீவியத்தை நாம் வாழ்கிறோம் என்பதை குறித்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வாருங்கள் ஜபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்கிற அந்த பரலோக ஜபத்திலே நாங்கள் சிந்தித்ததே போல, எங்கள் அழைப்பிலே உம்முடைய சித்தம், எங்களுடைய பரிசுத்தத்திலே உம்முடைய சித்தம், ஆண்டவரே நாங்கள் செய்து வருகின்ற ஊழிய பாதையிலே உம்முடைய சித்தம், தேவன் தாமே இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தல், ஒரு உணர்வை எங்களுக்கு நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். We thank you, Father, that each of us has been called to live a righteous life, which is your will, to grow in holiness day in and day after. And therefore, in our holiness, we are able to perceive, to continue to do your works. Grant us, O Father, that we will move your will. Let your will be done. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக, நிறைவேறப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களை உம்முடைய கைகளிலே, பொற்கரங்களிலே சமர்ப்பிக்கிறோம். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளும்,
ஏந்திக்கொள்ளும் உபயோகியும் ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் உபயோகியும் உந்தன் சித்தம் என்னில் சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றேன் நீ செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றேன் அல்லேலூயா ஆராதனை உமக்கு தானே அல்லேலூயா ஆராதனை உமக்கு தானே உந்தன் சித்தம் என்னில் இருக்கும் வாழுவாமல் அதில் நடப்பே உம்மை என்றும் பற்றி உமக்காய் மாத்திரம் நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு பலன் தருவீராக என் வாழ்வில் எல்லாம் நீதானே ஆனந்தம் ஆனந்தம் உந்தன் சமூகம் ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றேன் ஆனந்தம் ஆனந்தம் உந்தன் சமூகம் ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றேன் உள்ளம் நிரம்ப ஆய் நிரம்ப ஸ்தோத்திரமே உள்ளம் நிரம்ப வாய் நிறைய ஸ்தோத்திரமே உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை உம்மை எண்ணாமல் வாழ்வே இல்லை நீரில்லாமல் நித்தியமில்லை உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை எண்ணாமல் வாழ்வே இல்லை நீரில்லாமல் நித்தியமில்லை ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யூன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷித்த விதத்தில் நம்முடைய சித்தம் அல்ல அவருடைய சித்தம் மட்டுமே நிறைவேறுவதற்கு திருத்துவ தேவன் நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக ஆமென்
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரீ. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரீ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரீ. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரீ. ஸ்தோத்தரீ, ஸ்தோத்தரீ, ஸ்தோத்தரீ. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென், ஆமென்.